வணக்கம். கிபி 1887 ஆண்டு அண்டார்டிகா துணை கண்டத்தில் முதன் முதலில் இருசக்கர வாகனங்களுக்கான மோட்டார் பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் இத்தாலி, பிரேசில், ஜெர்மன், ஜப்பான், சீனா. யோ என்னையா, நியூஸ்ல பொம்மை படத்தை போட்டுட்டு இருக்கீங்க, படத்தை போடுங்கயா. காலத்துல செல் இல்லாத பொண்ணையும் பைக் இல்லாத பையனையும் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு பையனுக்குள்ளயும் ஒரு ஹீரோ இருக்கான். அந்த ஹீரோவுக்கு மாஸ்க் ஓட்டுறதே அவன் வச்சிருக்கிற பைக் தான். பைக்கை வேகமா ஓட்டுறது, கையை விட்டு ஓட்டி குரங்கு ஓட்டி எல்லாம் காமிச்சாதான் பொண்ணுங்க பார்ப்பாங்க அப்படின்னு பசங்க நினைச்சுக்கிட்டு கொடுக்குற அலும்பு இருக்கே. சமீப காலமா ஒரு கேம் வைரல் ஃபீவர் மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட பரவிட்டு இருக்கு, அதான் லோக்கல் ரேஸ். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாம நம்ம ரோட்ல நடக்கிற ரேஸ் தான் லோக்கல் ரேஸ். இப்படி பந்தாவா வராரு, இவர் தாங்க விஜய். லோக்கல் ரேஸ்ல இவர் தான் கிங். இவர் இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சிருக்க. இவர் பைக் ஓட்டுற ஸ்டைலுக்கு பெரிய ரசிகைகள் கூட்டமே இருக்கு. உண்மையாவே ஸ்டைலா ஓட்டுறாருல. விஜயை ஜெயிச்சு எப்படியாவது ஹீரோ ஆகணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். இப்படி ஓரா பில்ல கொடுக்குறானே இவன் தாங்க சூர்யா. இல்ல இல்ல இல்ல, சூர்யா சூர்யா சூர்யா. வெயிட் வெயிட், நீங்க என்ன தேடுறீங்கன்னு எனக்கு புரியுது. சிக்ஸ் பேக் எங்கன்னு தானே தேடுறீங்க. இவரும் பைக் நல்லா தான் ஓட்டுவாரு, ஆனா பைக் தான் நகராது. விஜய்க்கும் சூர்யாவுக்கும் நடந்த 17 ரேஸ்லயும் சூர்யா ஒரு தடவை கூட ஜெயிச்சதில்லை. இந்த தடவை எப்படியாவது ஜெயிக்கணும்னு புது பைக்கோட கஜினி மாதிரி கிளம்பிட்டார். இந்த லோக்கல் ரேஸ் தாங்க நம்ம
கேம்ல இவன் வின் பண்ணிட்டான், நான் இந்த கேம்னால லைஃபை தொலைச்சவங்களா என்ன சொல்ல? வந்தாவா இருக்கும் வண்டி ஓட்டுறது, கையை விட்டு ஓட்டுறது, காலை மேலதிக்கு போட்டு ஓட்டுறது, வண்டி வீலிங் பண்றது, இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். லோக்கல் ரேஸ்னால பொதுமக்களும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம லோக்கல் ரேஸ் வந்து தப்பு. ஹார்ஸ் ரைடிங் பண்ணாதீங்க, பொதுமக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க, வேகத்தை மேலே குறைச்சிக்கங்க. ரேஸ் ஓட்டுறதுனால இன்னைக்கு அவனுக்கு சந்தோஷமாகவும் பொழுதுபோக்காக இருந்துக்கலாம், ஆனால் இன்னைக்காரும் நான் அவனுக்கே உயிருக்கே ஆபதாக முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேஸ்ன்ற பேரில் பொது ரோடு ரோட்டில் டிராஃபிக் பண்ணி அடுத்தவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்காங்க. ரேஸ் தவிர்த்துக்கணும்.